ஊத்தங்கரை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் ஆம்னி பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணி வரை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து ஊத்தங்கரை அடுத்த துறிஞ்சிப்பட்டி கூட்டோடு அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையோரத்தில் பேருந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் பேருந்தை ஓட்டி வந்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சுகந்தன் மற்றும் பயணிகள் சுரேஷ், அஜித்குமார் உள்ளிட்டோருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலர் ஓசூர் மற்றும் பெங்களூரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஆம்னி பேருந்துக்கு சுமார் 1500 முதல் 2000 ரூபாய் வரை கொடுத்து பயணம் செய்த பயணிகள் ஊர் செல்ல வழியில்லாமல் தவித்தனர். இதுகுறித்து பேருந்து உரிமையாளர் தரப்பிலிருந்து அலட்சியமாக பதிலளித்ததாகவும், தாங்கள் சொந்த ஊர் செல்ல வழியில்லாமல் விபத்தில் சிக்கி பலத்த காயம் ஏற்பட்டு பாதி வழியிலே சிக்கி தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் அடிப்பட்ட பேருந்து மீட்க ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே ஆட்களை ஏற்பாடு செய்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் விபத்தில் சிக்கி காயம்பட்டவர்களின் நிலை குறித்தோ பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுப் பேருந்தில் ஊர் செல்வது குறித்தோ கவலைப்படாமல் அலட்சியமாக கூறுவதாகவும், அவர் மீது ஆம்னி பேருந்து சங்கம் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட பயணி ஒருவர் வேதனையுடன் கோரிக்கை வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.